Hi everyone. Today we will see the concepts of loop, mesh, node and branch. In the circuit terminology பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். First, what is electric circuit? A closed energized network is known as electric circuit or the connection of active and passive elements by using conductors is called as electrical network or electrical circuit னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் அண்ட் பர்சிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டெலிவர் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேட்ரி, டிசி ஜென்ரேட்டர்ஸ், ஏசி ஜென்ரேட்டர்ஸ், இது எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். பர்சிவ் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிசிபேட் பண்ணக்கூடிய டிவைசஸ் ஆர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைசஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இது எல்லாமே பர்சிவ் எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த சர்க்கியூட்டை பாருங்கள். இதில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் இது ரெண்டுமே ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். தென் இந்த மூணு ரெசிஸ்டருமே பர்சிவ் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ஒரு கண்டக்டரை கொண்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த க்ளோஸ்டு நெட்ஒர்க், க்ளோஸ்டு எனர்ஜைஸ்ட் நெட்ஒர்க்கை தான் நான் என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா நோடு. வாட் இஸ் நோடு? எ பாயிண்ட் அட் விச் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் இஸ் கால்டு நோடு. ஒரு சர்க்கியூட்டில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்டுகள் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு தான் நம்ம நோடுன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ நோடு என்ன, நோடுனா என்ன, ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த சர்க்கியூட்டை பாருங்கள். இதில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டரும் ஏங்கிற பாயிண்ட்டில் ஜாயின்ட் ஆகிருக்கு. ஸோ ஏங்கிறது ஒரு நோடு, அதே மாதிரி பீங்கிறது ஒரு நோடு, ஏன்னா இங்கே மூணு ரெசிஸ்டர் பீங்கிற ஒரு காமன் பாயிண்ட்டில் ஜாயின்ட் ஆயிருக்கு. சிங்கிறது ஒரு நோடு, இங்கே ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கரண்ட் சோர்ஸும் ஒரு காமன் பாயிண்ட்டில் ஜாயின்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் அண்ட் ஒரு ரெசிஸ்டர் மூணுமே ஒரு காமன் பாயிண்டில் ஜாயின்ட் ஆயிருக்கு. டிங்கிற பாயிண்டில் ஜாயின்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ டிங்கிறது ஒரு நோடு. நோடை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா சிம்பிள் நோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்னென்னா பிரின்சிபல் நோடுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் நோடுனா என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் மட்டும் ஜாயின்ட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சிம்பிள் நோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏயையும் சியையும் நான் சிம்பிள் நோடுன்னு சொல்கிறேன், ஏன்னா இங்கே ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு இந்த பாயிண்டில். ஸோ சியும் ஏயும் சிம்பிள் நோடு. அதே நேரம் பியும் டியும் பிரின்சிபல் நோடுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் நோடு அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்டுகள் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரின்சிபல் நோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 5 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், 3 ஓம் ரெசிஸ்டர் மூணுமே பிங்கிற பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆயிருக்கா, இந்த பாயிண்ட்டை பிரின்சிபல் நோடுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் டிங்கிற பாயிண்ட்ல வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் அண்ட் 4 ஓம் ரெசிஸ்டர் மூணு எலமெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் நோடுன்னு சொல்லுவோம், இல்லைனா ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், சந்திப்பு, சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மூணு எலமெண்ட்டு ஒரு இடத்துல சந்திக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நோடுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரான்ச். பிரான்ச்னா என்னன்னா எ பிரான்ச் இஸ் எ பாத் தட் கனெக்ட்ஸ் டூ நோட்ஸ். ரெண்டு நோடை கனெக்ட் பண்ணியிருக்கிற பாத்துக்கு பேர் தான் பிரான்ச்சுன்னு சொல்லணும். ஸோ பிரான்ச் அப்படிங்கும் போது இங்கே ஏபிங்கிறது ஒரு பிரான்ச், ஏன்னா ஏ ஒரு நோட், பிங்கிறது ஒரு நோடு. இதை கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாத்துக்கு பாத்த நம்ம என்ன சொல்கிறோம், பிரான்ச்னு சொல்கிறோம். ஸோ பிரான்ச்சுன்னு பார்க்கும்போது இங்கே ஏபிங்கிறது ஒரு பிரான்ச், அதே நேரம் பிசிங்கிறது ஒரு பிரான்ச், சிடிங்கிறது ஒரு பிரான்ச், பிடிங்கிறது ஒரு பிரான்ச், தென் ஏடிங்கிறது ஒரு பிரான்ச். ஸோ ஒரு பிரான்ச்சுன்னு பார்க்கும்போது ரெண்டு நோடுக்கு இடையில கண்டிப்பாக எலமெண்ட் இருக்கணும். ஸோ எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன எலமெண்ட்டானாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டராக இருக்கலாம், ஒரு கெப்பாசிட்டராக இருக்கலாம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கலாம், கரண்ட் சோர்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு நோடுக்கு இடையில கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரான்ச்சாக கன்சிடர் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த பிரான்ச்சாக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம், 5 பிரான்ச்சஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் லூப். லூப்னா என்ன, ஏ க்ளோஸ்டு பாத் அப்டைன்ட் பை ஸ்டார்டிங் அட் ஏ நோட் அண்ட் ரிட்டர்னிங் பேக் டு தி சேம் நோட் த்ரோ ஏ செட் ஆஃப் கனெக்டட் சர்க்கியூட் எலமெண்ட்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லூப்புன்னு சொல்கிறோம். லூப்புனா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு க்ளோஸ்டு பாத், அந்த க்ளோஸ்டு பாத் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எந்த நோடில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லூப் முடியிறதும் அதே நோடில் முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் எத்தனை லூப் இருக்குது பாருங்கள்,
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ பி டிஏ இந்த ஒரு க்ளோஸ்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு லூப்பை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஏல தொடங்கி ஏலே முடியுது, ஏ பி டிஏ. அதே மாதிரி பி சி டிபி இது ஒரு லூப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு லூப்பு ஏ பி சி டி அண்ட் ஏ, ஓகேங்களா? ஸோ ஏபிசிடிஏ இது ஒரு லூப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ எதெல்லாம் க்ளோஸ்டு பார்த்து க்ளோஸ்டு பார்த்தா இருக்குதோ, அந்த எந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே நோடில் அந்த லூப்பு வந்து முடியணும். அந்த பாத் முடியுது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், லூப்புன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த சர்க்யூட்டில் 3 லூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மெஷ். மெஷ்ஷுன்னா என்ன? எ லூப் தட் டஸ் நாட் கண்டெயின் எனி அதர் லூப்ஸ் வித்தின் இட், ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு லூப்புக்குள்ளே வேறு எந்த லூப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம மெஷ்ஷுன்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு மெஷ் இருக்கதா எடுத்துக்கிறோம், ஏ பி டிஏ இது ஒரு லூப் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே எந்த லூப்பு இல்லைன்னா அதை தான் மெஷ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மெஷ் ஒன் அப்படிங்கிறது ஏபிடிஏ. செகண்ட் மெஷ் அப்படிங்கிறது பிசிடிபி, இந்த லூப்புக்குள்ளேயும் எந்த ஒரு மெஷ்ஷோ எந்த ஒரு லூப்பும் இல்லை. ஸோ அதை நம்ம என்னதை எடுத்துக்கிறோம், செகண்ட் மெஷ்ஷாக எடுத்துக்கிறோம், பிசிடிபி இது ஒரு மெஷ். ஸோ டோட்டலாக ரெண்டு மெஷ், ஏபிடிஏ பிசிடிபி. ஸோ ரெண்டு மெஷ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மெஷ்ஷுக்கும் லூப்புக்கும் என்ன வித்தியாசம், ப்ரீவியஸாக லூப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த லூப்பில் ஏபிசிடிஏங்கிறது ஒரு லூப்பாக எடுத்துக்கிட்டோம், பட் லூப்புக்குள்ளே ரெண்டு லூப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது என்ன லூப்லாம், ஏபிடிஏங்கிற லூப்பும் பிசிடிபிங்கிற லூப்பும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் மெஷ்ஷுக்கும் லூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், லூப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை தான் மெஷ்னு எடுத்துக்கிடுவோம். லூப் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு பார்த்து அது வந்து எந்த நோடில் நம்ம அந்த க்ளோஸ்டு பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே எண்டில் நம்ம முடிக்கணும், அதுதான் அந்த க்ளோஸ்டு பார்த்து தான் நான் என்ன சொல்கிறேன், லூப்புன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ லூப்புக்கும் மெஷ்ஷுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.